பையமக்களே பழமையே நண்பேன்ற நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைன்ட்டு ரெட் கலரில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுனா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஈஸியாக நம்ம லிங்கை பார்க்க முடியும் எல்லாருக்கும் பிடித்தமான ரொம்ப ரொம்ப ஈஸியான பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் புழுங்கலரிசி வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் புழுங்களை அரிசியாவது பச்சை அரிசி நீங்கள் என்ன ரைஸ் நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரைஸ்லேயே இது பண்ணலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்கும் பருப்பு சாதம் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு குழ கொஞ்சம் குழ குழன்னு வேணும்னாக்கா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க நாங்கள் உதிரியாக சாப்பிடுவோம் உதிரியாக பருப்பு சாதம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நல்லா தோறு உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகாய் ஜீரகம் சோம்பு நல்லா தட்டி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஜீரகம் சோம்பு கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு கல்லூப்பு எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி ரெண்டு அழாக்கு வந்து புழுங்கல அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரெகுலராக என்ன ரைஸ் நீங்கள் சா ரைஸ் எடுத்துப்பீங்களோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு அழாக்கு புழுங்கலரிசி அதில் பாதி வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு என்ன தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஊற்றி வச்சிடுங்க அந்த தண்ணி ஊறின தண்ணியை நம்ம அலந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணி கீழே வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க ஏன்னா பருப்பு அரிசிலாம் ஊறின தண்ணி கண்டிப்பாக தேவை நான் அதுலேயே நான் அலந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் மெஷர்மெண்ட்டு குக் பண்ணும்போது அதையே நான் ஊற்றிப்பேன் தண்ணியை அரிசியும் பருப்பு ஊறின தண்ணியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டேன் பாருங்கள் இது இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க பூண்டு வந்து நல்லா தட்டிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன டீஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஜீரகம் சோம்பு கண்டிப்பாக போடுங்க பெரிய டீஸ்பூனாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டு தட்டி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் ஒரு மூணு கப்பு அளவு கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் சிக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தான் இது அது குட்டி மெஷர்மெண்ட் கப்பு தான் நீங்கள் குட்டியாக வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உருத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உருத்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கீரி போட்டதை எடுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மிலிசாக கட் பண்ணியிருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குட்டி டீஸ்பூன் அது நம்ம தட்டி வச்சதை எடுத்து சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் போட்டுக்கலாம் பூண்டு மிளகு பூண்டு ஜீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இடித்து வச்சதை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய்லேயும் நல்லா விதக்கி விடுங்க ஒரு ஒரு அழாக்கு அரிசிக்கு ரெண்டு அழாக்கு தண்ணி அந்த மாதிரி அதான் நீங்கள் மஷ்ர்மெண்ட் ஒரு கப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாலரை டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன் அரிசி பருப்பு தண்ணியோடு சேர்த்து அளந்து வச்சுருக்கேன் எல்லாமே கடைசியாக நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த கரம் மசாலா கண்டிப்பாக சேருங்க ஏன்னால் வந்து கடைசியாக அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அது கரம் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரைஸோடு நல்லா குக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கரம் மசாலா செய்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிச்ச உடனே நீங்கள் வந்து குக்கர் மூடி வைங்க நல்லா கொதித்த உடனே மூடும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்டீம் வந்துடும் நல்லா கொதித்த உடனே நான் மூடியிருக்கேன் பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படி மூடி வச்சு திருப்பி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வெயிட் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் ஆன்டுங்க கண்டிப்பாக ரெண்டு விசில் வரட்டும் கரெக்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழக்கொடன்னு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் தண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொழ குழப்பாக நல்லா கொடன்னு குழஞ்சி வரும் நாங்கள் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் உதிரி உதிரியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான அரிசி பருப்பு சாதம் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ சூப்பராக குக் இருக்க பாருங்க அப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாக ரைஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு ஷைடிஷாக வந்து கான் சிப்ஸும் குச்சி சிப்ஸும் வச்சு சாப்பிட்ருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்